அனைவருக்கும் வணக்கம். பகவத் மிஷனிலிருந்து சரவணன். இன்றைக்கி நாம் வந்து செல்ஃபோன் சிறந்ததா புத்தகம் சிறந்ததா என்பதை பற்றி ஆய்வு செய்ய போகிறோம். ஓகேங்களா? அதாவது செல்ஃபோன் என்பது இப்போ சமீப காலத்தில் வந்தது, புத்தகம் வாசிப்பது என்பது நெடும் காலமாக இருந்து கொண்டிருப்பது. புத்தகம் வாசிப்பதிலிருந்து செல்ஃபோன் பார்ப்பதிலிருந்து என்ன வகையில் வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். அதாவது புஸ்தகம் வாசிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஒரு உலகமாக மாறிவிடும். நீங்கள் புஸ்தகத்தில் படிக்கிற ஒரு வரி அது உங்களுடைய கற்பனையை வந்து மேலும் மேலும் விரிவாக்கும், உங்கள் மனசு வந்து எல்லை இல்லாமல் விரிந்து போகும். புரியுதுங்களா? ஆனால் வந்து இந்த செல்ஃபோனில் பார்க்கும்போது அந்த ஒரு லிமிட்டெடு ஃப்ரேமை தாண்டி நம்ம மனசு விரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுடைய கற்பனை வளம் வந்து கம்ப்ளீட்டாக வளர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தகம் வாசிப்பது ஒன்று தான் வழி. இயற்கையோடு இணையுங்கள். நீங்கள் இயற்கை காட்சியை நேரடியாக பாருங்கள். இந்த டிவி பார்க்குறதுலேருந்தும் செல்ஃபோன் பார்க்குறதுலேருந்து விடுபட்டிங்கனாவே போதும். அந்த நேரத்தை ஒரு ஏரிக்கரையிலிருந்து ஒரு ரசிங்க, ஒரு பார்க்கிலிருந்து நேச்சரை பாருங்கள், ஸ்கையை பாருங்கள், நட்சத்திரத்தை பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை விட்டுட்டு இந்த எல்லாத்துலேயுமே செல்ஃபோனே உலகம் உலகன்னு மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிய வேண்டாம். இன்றைக்கி வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு கை கொடுக்க மாட்டேங்கிறான். ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இதில் தான் பேசுகிறான். என்ன தான் செய்ய போகிறான்னு தெரியல. அண்மை காலத்தில் நான் ட்ரெயினில் பழசெல்லாம் பயணம் மேற்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா எதிர்ப்புறில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் எந்த ஊர் என்ன செய்கிறீங்க ஏதுன்னு எல்லாத்திட்டையும் விசாரிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருந்தது, நமக்கும் இருந்தது. இன்றைக்கி சென்னைக்கு போகிறேன், பெங்களூருக்கு போகிறேன், பாம்பேக்கு போகிறேன், ஒருத்தங்கிட்ட பேசுகிறது இல்லை, எடுத்து காதில் மாட்டிக்கிறானுங்க. எது பெரிய இருந்தாலும் கம்முன்னே இருக்கிறான். நமக்கு ஒரு சிக்கலாக இருந்தால் கூட ஒரு சின்ன உதவி செய்யணுங்கிற ஒரு மனநிலை கூட வர மாட்டேங்குது. எல்லாமே பார்த்தாக்கா 18 வயசு 20 வயசு, இவங்க தான் இளைஞர் சமுதாயம். எதிர்காலத்தில் இவங்களை நம்பி என்னத்தை நம்ம செய்ய போகிறோம்? இப்போ என்ன சொல்கிறேன்னா இவங்க தான் எதிர்காலம், இவங்கள மாற்ற வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு அடிக்ஷனில் மூழ்கி போய் இருக்கிறாங்க. இவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு நாம் என்ன செய்யணும்? அதைத்தான் நாம் வந்து இதையும் ஒரு தீய பழக்கமாகவே நாம் எடுத்துக்கணும். நாம் வந்து பழசு சொன்னோம், சிகரெட் ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸு, செக்ஸு, ஃபீலிங்ஸு எப்படி நம்மளை ஆட்சி படைக்குது, அதே மாதிரி இந்த செல்ஃபோனும் எப்படி ஆட்டி படைக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் ஒன்றும் வேணாம் சார், ட்ரெயினில் போய் பாருங்கள், நைட்டு பாத்ரூம் போகிறதுக்கு 2 மணிக்கு எழுந்தாலும் பேசுகிறான், தலையோடு துப்பிடி போத்திட்டு உள்ள லொட்டு லொட்டு அழுத்திக்கிட்டு இருக்கிறான். என்ன தான் பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. விடிய விடிய தூங்குவானுங்களா இல்லை ஃபோனும் கையும் கட்டி பிடிச்சிக்கிட்டே அழுவானுங்களான்னு எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கிறான். எப்போ என்ன தான் செய்வானுங்கன்னு எனக்கு புரியல. இதான் பையன் மட்டும் இல்லை, பிள்ளையும் இப்படி தாக்குறான், பையனும் இப்படி தாக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் நாம் வந்து இப்படியே போட்டுன்னு விட்டுறதா, இவங்களை திருத்துற கடமையும் இல்லை சரி பண்ணுற பொறுப்பும் நமக்கு இருக்குதா இல்லையா? இதை தான் பகவத் மிஷன் எடுத்திருக்குது. என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த செல்ஃபோன் அடிக்ஷனை வந்து ஒரு பேடு ஹேபிட்டாக ட்ரீட் பண்ணுது. பேடு ஹேபிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு எண்ணம் ஒரு ஆக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணம், சிந்தனை, செயல், அதுக்கப்புறம் வந்து ஃபீலிங்ஸ், இந்த 4 தான் தொடர்ந்து நடக்குது. எண்ணம் என்பது உங்களுக்கு தெரியும், தாட். அதை வந்ததை நாம் திங்க் பண்ணுறதுக்கு பேர் திங்கிங். அதுக்கப்புறம் நாம் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்கிறதுக்கு பேர் தான் செயல், ஆக்ஷன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சரியான செயலாக இருந்தால் காலரை தூக்கிட்டு மகிழ்ச்சிங்கிறோம், சரியான செயல் இல்லை, சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படாத செயலாக இருந்தால் பேடுன்னு சொல்லி தலை குமிஞ்சிக்கிறோம். இதுதான் நிகழுது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், நல்ல செயலுக்கு காலரை தூக்கிடுறோம், நாம் கெட்ட செயலை எப்படி செயல் மாற்றம் செய்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இன்னும் டெப்த்தாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்னென்னா ஒரு செல்ஃபோன்லேருந்து அடிக்ஷன்லேருந்து விடுபடுறது எப்படிங்கிறதும், ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் அடிக்ஷன்லேருந்து விடுபடுறது எப்படிங்கிறதும், ஒரு ட்ரிங்க்ஸ்லேருந்து விடுபடுறது எப்படிங்கிறதும் ஒரே முறை தான். என்னப்பா சொல்கிற, சிகரெட் ஸ்மோக்கிங்கும் ஒன்று தான் சொல்கிற, ட்ரிங்க்ஸ்லேருந்து விடுபடுறதும் ஒன்று தாங்கிற, செல்ஃபோன் அடிக்ஷன்லேருந்து விடுபடுறதும் ஒன்று தான் சொல்லி சொல்கிற, ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதில் இருக்கிற அடிப்படை உண்மைங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
இப்போ வந்து ஒருத்தர் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தெளிவாக புரிஞ்சிடும். நமக்கு வந்து மனசில் வந்து ஒரு முழுமையான திருப்தி இல்லாதனால தான் திரும்ப திரும்ப அந்த பொருளை நாம் நாடிக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் மெயின் மேட்ரு. இப்போ வந்து நம்ம பகவத் பவன் கேம்புக்கு ஒரு அன்பர் வந்திருந்தார். அவர் ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தார், ஐயா நான் வந்து ஒரு செயின் ஸ்மோக்கர், எனக்கு வந்து கண்டினியூவஸாக சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், நான் பயிற்சிக்கு வரலாமான்னு கேட்டார். உனக்காகத்தான்பா ஞான முகாமே நடத்துகிறேன், நீ வந்து சேரு அப்படின்னு சொன்னேன். வந்தார். வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வகுப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 20 நிமிஷத்துக்குறுக்காக வெளியே போவார் வருவார், வெளியே போவார் வருவார், இப்படியே இருந்தார். இவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை பார்த்தேன். வெளியில் போனால் சிகரெட் எடுத்து பத்துறாரு, கப்பு கப்பு கப்புன்னு இழுக்கிறாரு, போட்டு காலில் தக்க தக்க தக்குன்னு மெதிக்கிறாரு, வந்துடுறாரு. மறுபடியும் போகிறாரு, டப்பு டப்பு டப்புன்னு இழுக்கிறாரு, கீழே போட்டு மெதிக்கிறாரு, வந்துடுறாரு. மூணாவது தடவை போயிட்டு டப்பு டப்புன்னு இருக்கும்போது நான் பிடிச்சேன், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க இதுதான் சரியான பிரச்சனைன்னாரு. இதுதான் உன் பிரச்சனை, எப்படி நான் சொன்னாலும் சிகரெட் குடிக்கிறத நீ நிறுத்த போகிறியான்னு, குடிச்சு தான் தீரப்போகிறேன், இப்படி ஏன் குடிக்கிற அப்படின்னேன். சரி என்ன சார் பண்ணலான்னாரு. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் குடிக்கிறேன்னு, ஒரு நாளைக்கு 36 சிகரெட்டு கம்மி இல்லாமல் குடிச்சிருவேன் சார் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, எவ்வளோ நேரம் தூங்குவேன் அப்படின்னு கேட்டேன். 7 மணி நேரம் தூங்குவேன்னாரு. ஒரு நாளில் 24 7 போயிட்டாக்கா மீதி வந்து 17 மணி நேரமாக இன்னமும் இருக்குது. 17 மணி நேரத்துக்கு கணக்கு போட்டால் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு சிகரெட் கணக்கு வருது. இதுக்கு பேர் என்னான்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளோ அடிக்ஷனாக இருந்த ஒருத்தருக்கு நாம் என்ன தீர்வு சொன்னோங்கிறது தான் இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். தயவு செஞ்சு கூர்ந்து கவனிச்சிங்க, எல்லா அடிக்ஷனுக்கும் இது ஒன்றே தான் ஃபார்முலா. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அவருக்கு சொன்னேன், உனக்கு வந்து சிகரெட்டில் வந்து திருப்தி வரணுங்கிறது சிகரெட்டில் இல்லை, இங்கே மனசுக்குள்ளே வந்து போதும் நாம் நிறைவாக குடித்து விட்டோம் அப்படிங்கிற திருப்தி வந்துச்சுன்னா உனக்கு சிகரெட்டை நாடுற போக்கு இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னாரு, இனி சிகரெட் குடிப்பதை ஒரு தியானத்தை போல செயல்பட வேண்டும், ஒரு தனிப்பட்ட இடத்த உருவாக்கி வச்சுக்கோ, 2-3 சிகரெட்டை எடுத்து வச்சிக்க, ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வச்சு ஒரு பஃப் இழுக்கும்போது அப்படியே வந்து ஒரு இளையராஜாவுடைய பாடல் மெலோடிஸ் 80s 90s சாங் கேட்போம்ல அந்த மாதிரி அப்படியே ஒரு பஃப் இழுத்தா அப்படியே டெப்த்தாக உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு ரிதமேட்டிக்காக அப்படியே சுவாசத்தில் அப்படியே ஒரு ரிதமேட்டிக்காக வெளியே வரணும். அப்படி வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான என்ஜாய்மெண்ட்டு முதல்ல கிடைக்கும். ஓகேவா? அப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு பஃப்பும் இழுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2.5 சிகரெட்டு 2.5 சிகரெட்டு குள்ளே தேவைப்படும், இல்லை ஒரு 3 சிகரெட்டே ஆனாலும் தப்பு இல்லை. சிகரெட்டு முடிகிறதுக்கு முன்னே அடுத்த சிகரெட்டு பற்றிக்கிங்க. இப்படி நீங்கள் குடிக்கும்போது எப்போ இங்கே வந்து போதும் போதும் சரவணா நீ குடித்தது போதுன்னு எப்போ சொல்லுதோ அப்போ நீங்கள் வந்து அணைத்தால் போதும். இதை தான் நான் சொல்கிறது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவர்கிட்ட சொன்னேன், நான் இதே மாதிரி குடித்து காமிச்சு அவர்கிட்ட குடிங்கன்னு சொன்னேன். அந்த நண்பர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி குடிக்க ஆரம்பித்து என்னன்னாரு, மொதல் முறை அவருக்கு குடிக்கும்போது 3.5 சிகரெட்டு தேவைப்பட்டுச்சு கண்டினியூவாக, பிறகு அமுச்சிட்டார். பெரிய ஒரு மிராக்கள் அடுத்தது நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 1/2 மணி நேரத்தில் அடுத்த சிகரெட்டை பற்ற வைக்கக்கூடிய அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு சிகரெட்டை பற்றி ஒரு சிந்தனையுமே இல்லைன்னு சொன்னார். மிகப்பெரிய வியப்பாக இருந்துச்சு. முதல்ல வந்து சிகரெட்டோடைய எண்ணிக்கை 36 லிருந்து 30, 28, 26 படிப்படியாக குறைஞ்சிச்சு, அது ஒன்று. அதே மாதிரி 3.5 சிகரெட்டு கண்டினியூவாக இருந்தது, அப்படியே படிப்படியாக குறைஞ்சி 3 சிகரெட்டு 2.75 சிகரெட்டு 2.5 சிகரெட்டு 2 சிகரெட்டுன்னு குறைஞ்சிது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மாதத்துக்குள்ளாகவே மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்துச்சு அவருக்கு. என்ன சொன்னார், இப்போ லேட்டஸ்ட்டாக அவருக்கா வந்தார், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னார், இப்போ வந்து ஒரு 5 சிகரெட்டை வந்து நின்றுக்கிறேன்னு ஆனார். அவர் என்ன சொன்னார், 36 சிகரெட்டிலேருந்து 5 சிகரெட்டுக்கு வந்துட்டேன், இந்த 5 சிகரெட்டுக்கு என்ன வழிமுறை விடுபடுறதுக்குன்னு கேட்டார். 36 சிகரெட்டுக்கு ஒரு ஃபார்முலாவும் 5 சிகரெட்டுக்கு வேறு ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. அது எப்படி குறைஞ்சதோ அதே மாதிரி 5 சிகரெட்டையும் நீ எப்போனாலும் சிகரெட்டுன்னு குடித்தா ஆழ்நிலை தியானத்துக்கு போய் உன்னை மறந்து லயிச்சு குடி, எப்போ போதுன்னு நினைக்குதோ அப்போ விட்டுரு. இவ்வளோதான் நான் சொன்னேன். கிட்டத்தட்ட அவருக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. இதே மாதிரி நான் வந்து இது வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்க்கு ஆதரவாக பேசுகிறதாக நினைக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சிகரெட் ஸ்மோக்கிங்கில் சிக்கி தவித்து விடுபட முடியாமல் தவிக்கிறவங்க எப்படியாச்சும் விட்டால் பரவாயில்ல அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்களுக்கு தான் இந்த வழிமுறையை தவிர, நான் சிகரெட் குடிக்கிறத ஊக்குவிக்கிறதா நினச்சிக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரிங்க்ஸை பற்றி இப்போ நான் சொல்கிறேன்.
இது மூணுமே இன்றைக்கி மனித குலத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற மிகப்பெரிய விஷயம். ட்ரிங்க்ஸும் அதேமாரி தான், எல்லாம் காத்தாலிருந்து சரியாக இருப்பாங்க. சாயந்தரம் 6 ஆயிட்டுன்னா வடிவேலில் ஒரு காமெடி பார்க்கணும், அவருக்கு 6 மேலே வேறு ஒரு முகம்னு சொல்கிற மாதிரி தான் இருப்பாங்க. எங்களுடைய எங்கள் பவனுக்கு வந்து ஒரு மெக்கானிக் வருவார், நல்ல மனுஷன், காத்தாலிருந்து நல்லா இருப்பார். 5 ஆச்சுன்னா போதும், அப்படியே ஏ சரவணம் அப்படிம்பார், ஏப்பா அப்படிம்பே, இல்லை நாளைக்கு செய்யட்டுமாம்பார், ஏன் இன்னும் 1 முடிச்சிடலாம், இல்லை இல்லை அவ்வளோதான் பேட்டரி டவுன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு புறட்டுருவார். கரெக்டாக 5:30 கிளம்புனாருன்னா நண்பர்களோட 4 கூட சேர்ந்து என்னத்தான் சாப்பிடுவாரோ தெரில, சாப்பிட்டு வந்து 9:00-10:00 தப்புன்னு வீட்டில் விழுவாங்க, யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்து தான் தள்ளுவாங்க. இப்படி தான் இருக்கும். இதில் வந்து அந்த வீட்டுக்காரமாகவும் ஒவ்வொரு தடையும் வருவாங்க, வந்துட்டு நல்லா வேலை தானே செய்வார், ஆனால் சொன்ன பேச்சை மட்டும் கேட்க மாட்டார்னா, என்ன சொன்னாலும் ராத்திரி வந்து தனி அடிக்க போயிடுவார் அப்படின்னாங்க. நான் ஒரு நாள் என்ன சொல்லி கேட்டேன், அவர் வந்து அதுக்கு மேலே அவர் என்னன்னா இளையராஜா பாட்டோட மிகப்பெரிய ரசிக்கிற அவர், எப்போ பாட்டாலும் அப்படியே ஒரு மோட்டர் வேலை செய்யும் போது கூட பார்த்தீங்கன்னா அப்படி பேக்ரவுண்டில் மியூசிக்கும் அப்படியே ஒரே ஹம்மிங்கும் ஒரே பிரமாதமாக தான் இருக்கும், ரொம்ப ரசிப்பான ரசிப்பை தான் இருப்பாப்ல. நான் என்னென்ன, ஐயோ இவ்வளோ நல்லா ரசிக்கிற, ஏன் இப்படி தண்ணி அடியில் சிக்கி தவிக்கிறேன்னு. உடம்புடியில சரவணம் மாட்டிக்கிட்டேன்பா, நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஜெயிக்க முடியல என்னால் அப்படின்னாரு. சரி இனிமேல் நான் சொல்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன்னு, ஒரே சிரிப்பு சந்தோஷம். அவங்க வீட்டுக்காரமாவையும் கூப்பிட்டு என்னானே, எம்மா நீ வந்து இன்னையிலேருந்து நான் சொல்கிற வழிமுறையை நீ கையாளு அப்படின்னு, என்னென்னா பண்ணணும் அப்படின்னாங்க. இவருக்கு என்ன பண்ணுறேன்னா, சாயந்தரம் 6 ஆச்சுன்னா நீ வீட்லேயே ஒரு ஃபுல் பாட்டில் 2 தனியாக வாங்கி வச்சிரு, ஓகேவா, எங்கேயும் போகக்கூடாது, 2 லார்ஜ், 4 ஸ்மாலாக ஊற்றிக்கு சொல், ஓகேவா, முதல்ல ஒரு ஸ்மால், அதாவது என்னென்னா கப்ப கப்பன்னு எடுத்து இந்த அடிக்கிற வேலையே இருக்கக்கூடாது. இளையராஜா சாங்கை ஒன்று போட சொல்லி 3-4 ஒரு லார்ஜ், கிட்டத்தட்ட வந்து இந்த 4 ஸ்மாலும் முடிக்கிறதுக்கு 1.5-1.5 ஆகணும். இதுக்கு நீ என்ன பண்ணணும், 2 ஆம்லேட்டு சூப்பராக அவருக்கு போட்டு வச்சிடணும், மீதி வீட்டில் இருக்கிற சாப்பாடு குழம்பு ரசத்தையே வச்சிரு, மனுஷன் சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக படுக்கட்டும். கண்ட ஆளும் கூட சேர்ந்து உடம்பை கெட்டு வீணாக போகிறத விட வீட்டில் குடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கட்டும்னு சொன்னேன். அவர் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது ஏதோ நம்ம குடிக்கிறத ஊக்கி வைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், ஆனால் நட்சத்திரத்தில் நடந்ததை பார்த்தீங்கன்னா மிராக்கிள். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பெண் பிள்ளைகள் 1 பையன், அவருக்கு 4 பேருங்க. இதை வந்து அவங்க வீட்டுக்காரம்மாவோட அனுமதியை சொல்லி செய்ய ஆரம்பித்த வாட்டி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 2 பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சிட்டார். தாத்தா ஆயிட்டாப்பில், இன்றைக்கி அடுத்த பொண்ணு வந்து காலேஜில் வந்து ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், பையன் வந்து 12வது படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி தான் பார்த்தோம் அந்த பொண்ணை, என்ன மகன் அண்ணா எவ்வளவோ நல்லா இருக்கிறாங்கண்ணா, இப்போ வந்து ஒரு சில நாள் காத்தால் நைட்டு கூட வந்து இன்றைக்கி வேணாம் விடுமான்னு சொல்லி சொல்லிடுறாப்புல, தினமே குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் மாற்றம். அதாவது நம்ம என்னென்னா அறவே நிறுத்துறதுங்கிற விட, தொந்தரவு இல்லாமல் நல்லா இருந்துட்டால் நமக்கு அதனால் என்ன பிரச்சனை, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி தான் இப்போ செல்ஃபோனை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். செல்ஃபோன் அப்படிங்கிறது உலகத்தையே கைக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி, ஓகேங்களா, அதில் எதை வேணால் நீங்கள் தேடலாம், எதை வேணால் தொலைவலாம். இன்றைக்கி வந்து செல்ஃபோனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலூட்டு எண்ணிடலாம். மீதி பூரா சாட்டு, என்னென்ன செய்யக்கூடாதோ அது பூரா செய்கிறதுக்கான ஒரு மோசமான கருவி தான் செல்ஃபோன். ஒரு பையனையோ பிள்ளையோ தனியாக விட்டுட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுறானே தெரியும், விடியே விடியே அந்த செல்ஃபோனும் அவன் என்னமோ அப்படி ஒரு பெரிய அடிக்ஷனில் இருக்கிறாங்க. இதை வந்து இளைஞர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், யதார்த்தத்தை விளங்கி கொள்ள வேணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த ஃபோனை எந்த அளவு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்க வேணும். அதுக்குன்னு நான் ஃபேஸ்புக்கை பார்க்க வேணாம்னு சொல்ல, ட்விட்டரை பார்க்க வேணாம்னு சொல்ல, வாட்ஸ்அப்பை பார்க்க வேணும், எல்லாத்தையுமே பாருங்கள். காத்தால் 1 பார்த்தோமா போதும், சாயந்தரம் 1 பார்த்தோமா போதும், அதுக்கு மேலே உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் பார்க்குற இந்த வாட்ஸ்அப்பும் செல்ஃபோனும் ட்விட்டர்னால என்ன உங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, உள்ளபடியே உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், இதனுடைய வளர்ச்சி உங்களுக்கு உதவி செஞ்சிச்சா, சத்தியமாலும் உதவி செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் வந்து ரியலிட்டிக்குன்னா ரியலிட்டிக்காக என்னான்னு பாருங்கள், உங்கள் அறிவை வளர்த்துக்குங்க, டெவலப் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கிறது வந்து நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு தானே தவிர, டென்ஷனாக எமோஷனாக இருக்கிறதுக்கு இல்லவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் இருந்தது. இந்த பகவத் பவனுக்கு வந்து பகவத் ஐயாவோடைய
கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்து இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் வந்து சாத்தியம்னா பகவத் பவனுக்கு வந்ததுனால சாத்தியம். அதனால் எல்லோரும் தங்களுடைய அறிவை தெளிவாக வைத்து கொண்டு மனசை எதிர்கொள்வதற்கு இந்த பகவத் பவன் வந்து ஞானத்தை கற்றுக்கொள்வது உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் இந்த கேம்பில் கலந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுங்கன்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.